கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தேங்காய் போட்டுடணும். அதுக்கப்புறம் வேக வச்ச காராமணியை போட்டுடணும். தேவையான அளவு உப்பு, காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே 2 டம்ளர் அரிசி மாவு போடணும். அரிசி போட்டு கிண்டின உடனே இப்படி தான் இருக்கும். நல்லா வெந்த உடனே நல்லா கிண்டி வைக்கணும். ஒரு கடாயில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய், காராமணி, அப்புறம் வெல்லம் 2 டம்ளர், 1/2 டம்ளர் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தர தரன்னு கொதித்த உடனே 2 டம்ளர் அரிசி மாவு போட்டுருங்க. வெந்து முடித்த உடனே வச்சிடணும். இப்படி தான் இருக்கும். இதான் வந்து இனிப்பு அடை, இப்படி நல்லாயிருக்கும். இதை பார்த்துக்கலாம். இது உரப்பு, இது வந்து வெண்ணெய், வெண்ணையும் சேர்த்து சாப்பிடணும். இதான் வந்து காரடையான் நோன்பு அடை.